வணக்கம். பயோகேர் பயோ செல்வாவின் இந்த இரண்டாவது வீடியோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, அந்த க்வெஸ்சன் பேப்பரில் உள்ள 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த ஏரியாவை பார்த்துருந்தோம். இப்போ நம்ம 3 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பாட்னியில் இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தான், இன் 4 o'clock பிளான்ஸ் இந்த பேல் கிரீன் லீவ்டு பிளான்டை வந்து டார்க் கிரீன் லீவ்டு பிளான்டோட கிராஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், அது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. மிகவும் சிம்பிளான ஒரு பேட்டர்னில் உள்ள ஒரு க்வெஸ்சன் தான். இதுக்கான டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் நம்பர் 48 வந்துருக்கும். அந்த டயக்ராமில் இந்த ஆன்சர் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல க்வெஸ்சன் பேப்பரில், அந்த பாக்ஸில் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா டார்க் க்ரீன் லீவ்டு பிளான், டார்க் க்ரீன் லீவ்டு பிளான் எழுதணும். இது என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, இட் இஸ் அ குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். பார்க்குறோம், எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சார் நடத்தியிருப்பாங்க, இல்லை நானுமே என் கிளாஸ் பசங்களுக்கு நடத்தினேன். ரொம்ப எளிமையான ஒன்று தான் இது. இது ஒரு முக்கியமான ஏரியா, க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் இது. ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸில் என்ன சார் அப்படின்னா, இங்கே வந்து இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டு நாட் பாஸ் த்ரூ த வே ஆஃப் நியூக்ளியஸ். அப்புறம் எப்படி சார் நடந்துச்சு அப்படின்னா, ஹியர் த இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்லி பாஸ் த்ரூ த வே ஆஃப் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாஸ்டில் உள்ள குளோரோபிளாஸ்ட் வழியாக வந்து இன்ஹெரிட்டன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும். சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த க்வெஸ்சனுக்குள்ளே போகிறோம். க்வெஸ்சன் நம்பர் 16 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வாட் இஸ் பிபிஆர் 322 பிளாஸ்மிட். இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த வருஷம் க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதெல்லாம் வந்து மோர் இம்பார்ட்டண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம், அது எல்லாமே க்வெஸ்சனாக கேட்கப்பட்டிருந்துச்சு. தே ஆர் வெரி லக்கி. அப்போ அந்த க்வெஸ்சன் அப்போ வந்து பார்க்கும்போது இதுக்கான விடை எங்கே இருக்குது, ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 87 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த பிளாஸ்மிட்டை பற்றி நம்ம கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. என்ன எழுதலாம், தட் பிளாஸ்மிட் இஸ் அ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். இப்போ ரீகன்ஸ்ட்ரக்டட் மீன்ஸ் வாட், த டிஃப்ரெண்ட் போர்ஷன்ஸ் ஆர் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் அ நியூ பிளாஸ்மிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எழுதணும். இதில் வந்து பார்த்தோம்னா நிறைய போர்ஷன்ஸ் வந்துருக்கு. என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, எவ்வளோ பேஸ் பேர்ஸாக இருக்குது, நைட்ரோஜனஸ் பேஸ் பேர்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 4361 பேஸ் பேர்ஸ் இருக்குது. இதில் பிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, பினா பிளாஸ்மிட்ஸ் அப்படிங்கிறதையும், ஆர் அப்படின்னா என்ன, ஆருங்கிறதும், பி அப்படிங்கிறது எதை சொல்லுதுன்னா அந்த சயின்டிஸ்டோட பேர், போலிவேர் அப்படிங்கிற ஒரு பெரியும், ரொட்ஜெஸ் அப்படிங்கிற இவங்க சயின்டிஸ்டோட பேரை வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் 322ங்கிறது என்னதுன்னா, அந்த ஃபேக்ட்ரியில் அந்த கம்பெனியில் பயோரியா வெக்டாஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனியில் அவங்க கண்டுபிடிச்ச வெக்டாஸோட நம்பர்ஸ் வந்து சொல்லுது. இதை சொன்னாவே போதும், உனக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் த க்வெஸ்சன் நம்பர் 17. அந்த 17 க்வெஸ்சன் என்ன, வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ், வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ், ட்ரா த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன், ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். இப்போ என்ன, வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் கேசஸ், வாட் ஆர் த கேசஸ் டு ஃபிக்ஸ் த சோலார் எனர்ஜி அண்ட் டு நாட் டு எமிட், டு நாட் எமிட், கேட்ச் பண்ணிக்கும் ஆனால் அது என்ன பண்ணாது, தன்னை விட்டு வெளியில் விடாது. அது மாதிரி கேசஸ் தான் என்ன பேர், கிரீன் ஹவுஸ் கேசஸ். இப்போ அந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்ன பண்ணோம், தொடர்ந்து சோலார்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை அதுவே கன்சியூம் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அப்போ ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சுன்னா என்ன ஆகும், குளோபல் வார்மிங் வரும். இதை உண்டு பண்ணக்கூடிய கேசஸ் தான் என்ன பேர், கிரீன் ஹவுஸ் கேசஸ். வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், சிஎஃப்சி. ஸோ திஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு என்ன, இந்த பை டயக்ராம் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, வட்டமாக போட்டு எத்தனை பர்சன்டேஜ் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, அந்த டயக்ராம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், வரைஞ்சிருக்கணும். வரைஞ்சிருந்தால் இதுக்கான 3 மார்க்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 18, கிவன் அக்கௌண்ட் ஆன் க்ரையோ ப்ரிசர்வேஷன். க்ரையோ அப்படின்னா என்ன அர்த்தம், சில் கண்டிஷன், ஐஸ் ரிலேட்டட் டு ஐஸ். அப்போ க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இருக்குது அப்படின்னா, ஐஸை பற்றி. அப்போ என்ன பண்ண போகிறோம், சம்திங் சம் ஆஃப் த லிவிங் மெட்டீரியல்ஸ், ஈவன் அ சீட் ஆர் டிஷ்யூ ஆர் ஆர்கன், இது மாதிரி விஷயங்களை லிக்விட் நைட்ரஜனில் வச்சு -196°C நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். தட் டெக்னிக் இஸ் கால்டு க்ரையோ ப்ரிசர்வேஷன். தட் ஆன்சர் ப்ரெசன்ட் இன் த பேஜ் நம்பர் 117. இப்போ நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் த க்வெஸ்சன் நம்பர் 19, ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிட்டாட் அண்டு நிச். ரைட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிட்டாட் அண்டு நிச்.
that answer present in the page number 123. 1, 2, 3. This also important question depends by one more table irukum. The page number 123 la table irukum. The teachers vandu 5 mark nu solliirupanga. Yena adha more than 5 points vandirukum. But ana avan enna pannirukka 3 marks la ketirukka. This also very easy one. So next we move on section 4. நம்ம செக்ஷன் 4ல வந்து 5 மார்க்ஸ் பார்க்குறோம். இப்போ 5 மார்க்ஸ்னு சொல்லும்போது நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலை வந்து உனக்கு அப்படி தொடர்ந்து நான் டிக்டேட் பண்ணேன் அப்படின்னா அது உனக்கு போரிங்காக இருக்கும். ஜஸ்ட் ஐ கிவ் த கீ பாயிண்ட்ஸ். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் இந்த ஏரியா 5 மார்க். இப்போ 5 மார்க்னு சொல்லும்போது அங்கே ரெண்டு இருக்கும், 20 க்வெஸ்டின் நம்பர் 20 அண்ட் க்வெஸ்டின் நம்பர் 21. 20ல ஒரு ஏ இருக்கும், பி இருக்கும். அதேமாதிரி 21ல ஏ அண்ட் பி இருக்கும். ஏன்னா ஒரு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்படின்னா நமக்கு கொஸ்டினை பற்றி ரொம்ப தெளிவாக தெரியும். 8-1 மார்க் இருக்கு, அப்புறம் 4-2 மார்க் நீ எழுதணும், 3-3 மார்க் எழுதணும், 2-5 மார்க் எழுதணும், என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா. எஸ் நம்ம திருப்பி லெசனுக்குள்ளே போயிடுவோம். இப்போ எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன்ட்டிப்ன்றது ஓவியூ. அப்போது ஓவியூல் இஸ் எ ஃபீமேல் பார்ட், போலன் கிரெயின் இஸ் எ மேல் கேமிட். அப்போ போலன் கிரெயின் என்ன பண்ணணும், ஓவியூலுக்குள்ளே உள்ளே போகணும். உள்ளே போகிறதுக்கு மூணு வழி வச்சுருக்கேன் அந்த போலன் டீம். ஒன்று என்ன பண்ணுன்னா, சில டைமில் வந்து என்ன பண்ணும், கரெக்டாக மைக்ரோபெயில் வழியாக உள்ளே போகும். போணுச்சுன்னா அதுக்கு என்ன பேர், போரோ கேமி. ரெண்டாவது சம்டைம் என்ன பண்ணும், சலாசல் எண்டு வழியாக போகும். சலாசல் எண்டுன்னா அந்த பேக் சைடு வழியாக உள்ளே போகும், அதுக்கு பேர் சலாசோ கேமி. மூணாவதாக பார்த்தீங்கன்னா மீசோ கேமி. அப்போது போரோ கேமி வழியாக ஃப்ரெண்டு வழியாகவும் வரல, சலாசோ கேமி பேக்காலையும் போகல, அப்போ இடையில என்ன பண்ணுது, இண்டக்மெண்ட்ஸ் வழியாக உள்ளே போகுது. அப்படி உள்ளே போணுச்சுன்னா அது என்ன கேமி, மீசோ கேமி. இது டயக்ராமோட ரொம்ப கிளியராக அழகாக இருக்குது பேஜ் நம்பர் 22ல. இது ஒரு 5 மார்க், வெரி வெரி சிம்பிள் 5 மார்க்கு, பேஸ்ட் அப்பான் மை மென்டாலிட்டி அண்ட் மை ஸ்டூடெண்ட்ஸ் மென்டாலிட்டி. அடுத்து பார்க்குறோம் நம்ம பி, க்வெஸ்சன் நம்பர் பி பார்க்குறோம். 20ல் பி, வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் இட்ஸ் யூசஸ். வாட் இஸ் ஜீன் மேப்பிங், ரைட் இட்ஸ் யூசஸ். இப்போ ஜீன் மேப்பிங்னா என்ன, மேப்னாவே நமக்கு தெரியும் ஒரு ஏரியாவிலேருந்து நிறைய எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி ஒரு குரோமோசோமில் ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு விஷயம் தான் என்னது, ஜீன் மேப்பிங். எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஜீன்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ லீனியர் ஆர்டர் அலாங் த குரோமோசோம். அலாங் த குரோமோசோம் they are present in a specific locations are called locus. அப்போ ஒரு ஒரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு ஒரு லோக்கஸில் இருக்குது. அப்போது ஒரு குரோமோசோமில் ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் இடையில உள்ள ஏரியா எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மேப்புக்கு தான் பேர் ஜீன் மேப்பிங் ஆர் ஜெனட்டிக் மேப்பிங். சரி இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது, வாட் ஆர் த யூசஸ், டெட்டர்மின் த ஜீன் ஆர்டர், ஜீன் வந்து எது மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு ஜீனுக்கும் இன்னொரு ஜீனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் டைஹைபிரிட் நடக்குமா ட்ரைஹைபிரிட் நடக்குமா அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய விஷயம், என்ன கிராஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஜெனட்டிக் காம்ப்ளெக்சிட்டி, ஜெனட்டிக் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க வந்து இது யூஸ் ஆகுது. இதுதான் க்வெஸ்சன் நம்பர் 2. இது வந்து புக் பேக் க்வெஸ்டின், இது வந்து புக்கில் வந்து எந்த பேஜில் இருக்குது அப்படின்னா பேஜ் நம்பர் 62லையும் நம்ம இதை பார்க்க முடியுது, 64ல் புக் பேக்காக இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் க்வெஸ்சன் நம்பர் 21. 21ஓட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஹவு டு ப்ரொடக்ட் த ஈகோசிஸ்டம், ஹவு டு ப்ரொடக்ட் த ஈகோசிஸ்டம். த டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் எப்போவுமே உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறது வந்து, பயாலஜி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்சைடு த புக்குக்குள்ளேயே சில கொஸ்டின் அப்படி அப்படியே கொடுத்துருப்பான், அந்த கொஸ்டின் வரும்னு சொல்லுவேன் டீச் பண்ணும்போது எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 160, அதாவது 160ல் அப்படியே டார்க் லெட்டரில் அந்த கொஸ்டின் இருக்கும், ஹவு டு ப்ரொடக்ட் த ஈகோசிஸ்டம். ஆனால் எடுத்து பாருங்களேன், ஹவு டு ப்ரொடக்ட் த ஈகோசிஸ்டம், அப்படியே 5 மார்க்காக வந்துருக்கு. அதில் உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப அழகாக எழுதலாம். அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன், அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதினாவே ஈஸியாக 5 மார்க்ஸ் வந்து எடுத்துருக்க முடியும். ஓகே இது உங்களுக்கு பின்னாடி ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் த க்வெஸ்சன் நம்பர் பி, 21ல் பிக்கு வந்து போகிறோம். இட் இஸ் அ லாஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் பார்ட் ஏ பயோ பாட்டனி, அதோட கடைசி க்வெஸ்டினில் நம்ம இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமு அண்ட் சோமு ஆர் த ஃபார்மர்ஸ், ராமு அண்ட் சோமு ஆர் த ஃபார்மர்ஸ். ராமு கல்டிவேட் த கிராப் செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் மெத்தட் அண்ட் சோமு கல்டிவேட்டட் த கிராப் ஃபார் மிக்சடு பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதில் மொதல் க்வெஸ்சன் என்னென்னா, ஹூ வில் கெட் நியூ வெரைட்டி, சார் யாருக்கு சார் புதிய வெரைட்டி கிடைக்கும் அப்படின்னா, செல்ஃப் ஃபெர்டிலைசேஷனில் நாட் அட் ஆல் கெட் அ நியூ வெரைட்டி, உனக்கு நல்லா தெரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சோமுக்கு தான் கன்ஃபார்ம் அங்கே என்ன கிடைக்க போகுது, நியூ வெரைட்டி கிடைக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன, ஜஸ்ட் யூ சிம்பிளி ரைட் சோமு
ஓகே நெக்ஸ்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? அப்போ சோமுக்கு கிடைச்சிச்சு சார், சோமுக்கு கிடைச்சிச்சுனா அப்போ அவர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தான் அவர் பண்ணியிருப்பார். நேச்சுரல் மெத்தட் பண்ண முடியாது, ஏன்னா மனுஷன் ஒன்று பண்ணுறனாவே ஆர்டிஃபிஷியல் மெத்தட். ஆர்டிஃபிஷியலில் அவர் என்ன சார் பண்ணியிருப்பார் அப்படின்னா மாஸ் செலெக்ஷன் மெத்தடை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அப்போது வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மாஸ் செலெக்ஷன் அதை வந்து நம்ம எழுதணும். நியூ ஜீனோடைப் ஆர் கிரியேட்டட், நியூ ஜீனோடைப் நமக்கு கிடைச்சிரும். ரெண்டாவது விஷயம், ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். மாஸ் செலெக்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மல்டிப்ளை பண்ண முடியும். ஈஸ் மோர் அடாப்டபிள், இது பலவிதமான லொக்காலிட்டிலேருந்து நம்ம பிளான்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு வரதுனால இட் இஸ் எ மோஸ்ட் அடாப்டபிள். தென் த க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், பாயிண்ட் நம்பர் ஃபோர், மோர் ஸ்டேபிள் இன் ஆல் என்விரான்மெண்டல் ஃப்ளக்சுவேஷன். என்விரான்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த பிளான்ட்டுக்கு கிடைச்சிரும். சரி, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சார் டிஸ்அட்வான்டேஜஸ்னா, இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான் என்ன அப்படின்னா, இந்த பிளான்ட் நமக்கு பிளான்ல வந்திருக்கிற சேஞ்சஸ் வந்து அந்த பிளான்ட் வளரக்கூடிய என்விரான்மெண்ட்னால வந்த சேஞ்சஸா இல்லை ஹெரிடேட்டரி சேஞ்சஸா அப்படிங்கிறதா கண்டுபிடிக்கிறது நமக்கு சிரமம். திஸ் ஒன்லி த டிஸ்அட்வான்டேஜஸ். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லட்டுமா? இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிஸ்டிங்யூஸ் த ஹெரிடேட்டரி வேரியேஷன் ஃப்ரம் என்விரான்மெண்டல் வேரியேஷன். இதோட நமக்கு பயோபாட்னி முடிஞ்சிருச்சு. இப்போ பயோபாட்னிக்கு மட்டுமே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா ரெண்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? இந்த வீடியோஸை பாருங்கள், வீடியோஸை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏதாவது நிறைகள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் எங்களுக்கு என்ன பண்ணுங்கள், மெசேஜ் மூலமாக சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.